ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரீட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் பை நசிஹா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஃபேன் வந்து அடிக்கடி இந்த மாதிரி தூசி ஆயிரும். இதை க்ளீன் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். எப்படி தரையில் நின்றுட்டு ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுட்டு இந்த ஃபேனை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை ஏற்கனவே பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே 1/2 லிட்டர் அளவுக்கு பழைய பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் 1 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்கிட்ட 1 லிட்டர் பாட்டில் இல்லை, ஸோ நான் 1/2 லிட்டர் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நம்ம 15 சென்டிமீட்டர்ஸ் லென்த்தும் அதுக்கப்புறம் 5 சென்டிமீட்டர் பிரெத்தும் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து கத்தியை வந்து நீங்கள் சூடு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது முன்னாடி மட்டும் இல்லை, பின்னாடியும் அதே மாதிரி 15 சென்டிமீட்டர்ஸ் லென்த்தும் 5 சென்டிமீட்டர்ஸ் பிரெத்தும் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ முன்னாடியும் பின்னாடியும் ஒரே லெவலாக நம்மளுக்கு கட் பண்ணியிருக்கணும். என்னோடய ஃபேன் சைஸ் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு நார்மல் சைஸ் தான். ஆனால் ஃபேனோட சைஸ் இதோட சின்னதாகவோ இல்லை இதோட பெருசாகவும் இருக்கலாம். ஃபேன் இதோட பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் 15 சென்டிமீட்டர்ஸ் லென்த்துக்கு பதிலாக 17 to 18 சென்டிமீட்டர்ஸ் அளவுக்கு லென்த் எடுத்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 5 சென்டிமீட்டர்ஸ் பிரெத்துக்கு பதிலாக 8 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் அளவுக்கு வரைக்கும் நீங்கள் வந்து பிரெத் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபேனோட சைஸ் பொறுத்து தான் நம்ம பாட்டிலோட சைஸையும் எடுக்க முடியும். ஃபேன் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1.5 இல்லைனா 2 லிட்டர் அளவுக்கு பாட்டில் கூட நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிக்கணும். ஸோ முன்னாடியும் பின்னாடியும் சேம் சைஸாக சேம் அளவாக இருக்கணும். இப்போ வந்து இந்த நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் வந்து நம்ம சின்னதாக ஒரு ஓட்டை போட போகிறோம். இந்த ஓட்டை பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு விரல், ஒரு பாயிண்டர் ஃபிங்கர் வந்து லைட்டாக வெளியே வர மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சிறுசாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட இந்த பாயிண்டர் ஃபிங்கரை நீங்கள் லைட்டாக விடும்போது லைட்டாக அது வெளியே வரணும், அந்தளவுக்கு தான். இப்போ நான் இங்கே 2 மைக்ரோஃபைபர் கிளாத் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாத்துன்னு கிடையாது, நீங்கள் ஃபேன் துடைக்கிற எந்த துணியாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். இந்த துணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் காஞ்ச துணியாக இருக்கணும், அதாவது ஈரம் இருக்கக்கூடாது. ஏன்னா காஞ்ச துணியில் தான் வந்து தூசி வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து கீழே வரும். அப்படி இல்லை ஈரமாக இருந்துச்சுன்னா அது ஃபேனில் வந்து ஒட்டிக்கிட்டு ஈஸியாக வராது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ட்ரை கிளாத் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு 2வது வாட்டி துடைக்கணும்னு தோணுச்சுன்னா அப்போ வந்து இந்த துணியை இதே போல் ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரியே வச்சுட்டு நீங்கள் 2வது வாட்டி துடைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 சைட்லேயும் நம்மளுக்கு கேப் இருக்கு இல்லையா, அந்த 2 சைட்லேயும் ஒவ்வொரு டவலையும் நம்ம வச்சு எடுத்துடலாம். ஸோ ஒவ்வொரு சைட்லேயும் நான் மைக்ரோஃபைபர் கிளாத் வந்து வச்சுட்டேன். இப்போது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நடுவில் வந்து நம்மளுக்கு கட் பண்ணி எடுத்த கேப்பும் இருக்கும். இங்கே வந்து நான் மாப்போட ஸ்டிக் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்கிற மாப் வந்து தனியாக ஸ்டிக் கலட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை எடுத்து நான் இங்கே வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சின்னதாக ஒரு ஹோல் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம சொருகி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம எப்படி ஃபேன் துடைக்க யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் கீழே நின்றுட்டு ஃபேனில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முன்னாடியும் பின்னாடியும் இழுத்து விட்டிங்கன்னா அதில் இருக்கிற தூசி, மேலே இருக்கிற தூசி, அப்புறம் அடியில் இருக்கிற தூசி எல்லாமே சீக்கிரமாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நான் பெட் மேலே இந்த ஃபேன் இருக்குது, ஸோ நான் பெட் மேலே தூசி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டவல் போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எல்லா தூசியும் வந்து உங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ நீங்கள் தரையை மட்டும் பெருக்கி எடுத்தால் போதும். இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நீங்கள் நார்மலாக ட்ரை கிளாத்தில் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுட்டு இதே கிளாத்தை வந்து நீங்கள் திருப்பி ஈரம் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு 2வது வாட்டி துடைச்சி எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிரும். நான் வந்து இங்கே வெறும் ட்ரை கிளாத் மட்டும்தான் போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்தேன். செகண்ட் டைம் ஈர துணி யூஸ் பண்ணலை, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் சும்மா டஸ்ட் பண்ணதுலேயும் எனக்கு எல்லா தூசியும் வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் 2வது வாட்டி வெட் கிளாத் போட்டு துடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபேன் பெட்டுக்கு மேலே இருந்தனால இப்படி ஒரு டவல் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த டவலை நம்ம எடுத்து டஸ்ட்பினில் டஸ்ட் பண்ணிட்டால் மட்டுமே போதும், நம்மளோட வேலை வந்து ரொம்பவே ஈஸியாக சுலபமாக முடிஞ்சிடும். இனி ஃபேன் வந்து துடைக்கிறதுக்கு நம்மளுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, நம்மளே வீட்டில் ஈஸியாக அதை பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தது, அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எடுத்தது. இதே போல் எங்கள் வீட்டில் இருந்த மற்ற ஃபேன்ஸையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா பாட்டில், இந்த பாட்டிலுக்குள்ளே வச்சுருந்த கிளாத் எடுத்து பார்த்தா கூட நிறைய தூசி இது உள்ளேயும் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் டஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மெத்தட் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபேன் க்ளீன் பண்ணுறது. இந்த பாட்டிலை எப்போவுமே சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட மற்ற வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிக்கும். அன்டில் தென் எவ்ரி ஒன் ப்ளீஸ் டேக் கேர், எல்லாரும் உடம்பு பார்த்துக்கோங்க. பை பாய்.